இன்றைக்கி நாம் நிலக்கடலையை வச்சு தான் ரொம்ப ஈஸியாக அதே நேரத்தில் ரொம்ப ஹெல்த்தியாக ஒரு ஸ்வீட் தான் நம்ம செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நிலக்கடலை பர்ஃபி செய்கிறதுக்கு நான் வந்துட்டு ஒரு கப்பு நிலக்கடலை எடுத்து நல்லா வறுத்துட்டேன். வறுத்து அதில் உள்ள தோலெல்லாம் எடுத்துகிட்டு வச்சுருக்கேன். இப்போ நம்ம இதை வந்துட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்குவோம். மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இதை நல்லா அரைச்சிட்டு வந்துடுவோம். இதை வந்து தொடர்ந்து நம்ம மிக்சியில் போட்டு அடிக்கக்கூடாது, அது வந்து அப்புறமா ஈரப்பசி ஆகிடும். அதனால் விட்டு விட்டு அடிக்கணும். நாம் இதை நாம் இப்போ அரைச்சிட்டு வந்துடுவோம். இப்போ நாம் இந்த அளவுக்கு நிலக்கடலையை பவுடர் பண்ணிட்டு வந்துட்டோம். அடுத்து ஜீனி பாவு காய்ச்சறதுக்காக நான் ஒரு கடாய் அடுப்பில் வச்சுருக்கேன். அதுக்கு ஒரு கப்பு நிலக்கடலைக்கு அரை கப்பு ஜீனி சேர்த்துக்குவோம். அதோட அரை கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு நல்லா கிளறி விடுவோம். இப்போது ஜீனி நல்லா கரையிட்டோம் அதில் தண்ணியோடு சேர்ந்து. இப்போது ஜீனி பாகு நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ நாம் ஒரு கம்பி பதம் அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ பார்ப்போம். லேசான ஒரு கம்பி பதம் இருந்தால் போதும். ஒரு சிறு கம்பி பதம் வந்ததுக்கப்புறமா நாம் பவுடர் பண்ண நிலக்கடலையை அதில் சேர்த்துக்குவோம். நிலக்கடலை பவுடரை சேர்த்து நல்லா கிளறி விடுவோம் கெட்டியாக வர வரைக்கும். அதோட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்குவோம். வாசனைக்காக ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்து நல்லா கிளறி விடுவோம். நல்லா கடாயில் ஒட்டாமல் நல்லா கெட்டியாக வர வரைக்கும் கிளறி எடுத்துக்கணும். இந்த அளவுக்கு இப்போ நாம் கடாயில் ஒட்டாமல் வரணும். நல்லா கெட்டியாயிடுச்சு. இதான் பதப்பேன். நம்ம இதை ஆஃப் பண்ணிவிடுவோம் ஸ்டவ்வை. நான் ஒரு பிளேட்டில் நல்லா நெய் தடவி வச்சுருக்கேன். அதில் நான் இதை சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட பட்டர் ஷீட் இருந்தால் அதில் கூட நெய் தடவிட்டு சேர்த்துக்கலாம். இதை இந்த மாதிரி சேர்த்துக்கிட்டு உடனே நாம் என்ன செய்யணும், சப்பாத்தி போடுற குழவியில் அதுலேயும் நெய் தடவிட்டு நல்லா இழைச்சிடணும். இல்லைன்னா சூடு ஆறிவிடும். சூட்டோடு செஞ்சால் தான் நல்லா வரும். மெலிசாவும் இழைச்சிக்கலாம், கொஞ்சம் குண்டாகவும் இழைச்சிக்கலாம். நம்மளோட இஷ்டம் தான் அது. இப்போ நாம் இதை நல்லா இழைச்சிக்கிட்டோம். இப்போ நான் ஒரு கத்தி வச்சு கட் பண்ணிக்கிறேன். கத்தியோ இல்லைன்னா பீஸா கட்டுறோ எது வேணாலும் வச்சு நீங்கள் கட் பண்ணிக்கிங்க. பாருங்கள், இப்போ நாம் நிலக்கடலை பர்ஃபி ரெடி ஆயிடுச்சு. கட் பண்ணி எடுத்தாச்சு. பாருங்கள் பார்க்குறதுக்கே எவ்வளோ அழகாக இருக்குது. சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். வந்து சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறந்துடாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.